வரலட்சுமி அவர்களோட திருமண விழாவில் அசைவு விருந்து பலமாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயந்தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு மேலும் அதற்காக அவங்க தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இடத்திலிருந்து ஆடுகளை ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறதே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி அவர்களுக்கு இன்றைக்கி தாய்லாந்தில் திருமணம் நடக்கப் போகுது அவங்களோட திருமண ஏற்பாடு மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அண்ட் ஒட்டுமொத்த செலிப்ரிட்டிஸுமே அவங்களுக்கு கல்யாண வாழ்த்து சொல்ல இன்றைக்கி நேரடியாக போயிருக்காங்க அண்ட் ஏற்கனவே கல்யாணம் நடஞ்சு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதை தொடர்ந்து கல்யாண விருந்து இருக்கு இல்லையா அது தடால் அடியாக இருந்திருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு அதாவது வழக்கமாக நம்ம கல்யாணத்தில் சைவ சாப்பாடு தான் போடுவோம் சாம்பாரோட அண்ட் இவங்க சைவம் மட்டும் இல்லாமல் அசைவமும் சேர்த்து போட்டிருக்காங்க அதற்காக சைவமும் அசைவமும் குறை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு ரெண்டுலேயுமே அவ்வளோக்கும் மேற்பட்ட டிஷ்ஷஸ் கொண்டு வந்திருக்காங்க சைவ பிரியர்களுக்கே கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட டிஷ்ஷஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரான டிஷ்ஷஸ் அப்படின்னும் ரொம்பவே வித்தியாசமான முறையில் அந்த டிஷ்ஷஸ்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அண்ட் நார்மலாக நம்ம வைக்கிற சாதம் சாம்பார் அப்படின்னு இல்லாமல் ஏகப்பட்ட புதுமையான விஷயங்கள் செய்வதில் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க அசைவம்னு எடுத்துக்கிட்டால் முழுக்க முழுக்க மட்டனில் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா வரலட்சுமி அவர்களுக்கு மட்டன்னா ரொம்பவே பிடிக்குமாமா அண்ட் அந்த ஒரு காரணத்தினால மட்டனை ரொம்பவே சூப்பராக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அதில் ஐட்டம்ஸ் நிறையவே இருந்திருக்கு எப்படியும் தாய்லாந்து நாட்டில் மட்டன்லாம் வாங்கணும் அப்படின்னா டேஸ்ட் இருக்காது அதனால் நம்ம தமிழ்நாட்டில் தேனி இருக்க பகுதியில் ஆடுகள் லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அண்ட் அங்கிருந்து ஸ்பெஷலாக ஆடுகள் வாங்கி ஏற்றுமதி பண்ணி அதில் அவங்க மட்டனுக்கான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படிங்குறது தெரிய வந்திருக்கு தன் பொண்ணோட கல்யாணத்தில் எந்த ஒரு குறையும் இருந்துடக்கூடாது மேலும் அவங்க ஆசைப்பட்ட சாப்பாடு அதை விட டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஏற்றுமதி பண்ணி அங்கே விருந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு தாய்லாந்தில் விருந்து அதுவும் ஆடுகள் ஏற்றுமதி பண்ணி விருந்தா அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வந்துகிட்ருக்காங்க நீங்கள் இந்த ஒரு நியூஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட தாட்ட என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க